எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம மட்டன் வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, மட்டன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள். மட்டன் 1/2 kg எடுத்துருக்கோம். அதை வந்து சின்ன துண்டாக நம்ம நறுக்கி எடுத்துருக்கோம். அது கூட 1/2 kg சின்ன வெங்காயம், அதையும் நம்ம சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கோம். 1 tablespoon இஞ்சி பூண்டு, 2 teaspoon நம்ம வந்து வத்தல் பொடி எடுத்துருக்கோம். அதில் 1/2 teaspoon மஞ்சள், பட்டை, 3 ஏலக்காய், அப்புறமா 10 கிராம்பு எடுத்துருக்குறேன். அது கூட நம்ம வந்து 1/2 teaspoon மிளகு பொடி எடுத்துருக்கோம். 1 teaspoon வந்து ஜீரகப்பொடி எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, அப்புறமா நமக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு மட்டன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள். குக்கர் எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். 1/2 kg வெங்காயத்தில் நான் 1/4 ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக நம்ம மீதி வச்சிடலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா கிளாஸியாக வர டைமில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு, வத்தல் பொடியும் மஞ்சளும் ஆட் பண்ணலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். மட்டன் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை நல்லா மூடி போட்டு 15-20 minutes அப்படி விட்டுருங்க. நமக்கு வந்து மட்டன் நல்லா வேகணும். 15 minutes ஆயிடுச்சு, நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன். நம்ம 15 minutes கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம வந்து மீதி இருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இதுலேயே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமான இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணலாம். இதை 10 minutes நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்ற டைமில் நம்ம வந்து ஜீரகப்பொடி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மிளகு ஆட் பண்ணலாம். இன்னும் 5 minutesல நம்ம இறக்கிடலாம். நம்முடைய சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். நம்முடைய மட்டன் வறுவல் ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். நீங்களும் இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் வீட்டில் மட்டன் வறுவல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.